எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க எங்க ஊர்ல நல்ல மழை பெய்யுது. அதனால எல்லாத்துக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆகிறதுனால எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு ரெசிபி, ஒரு இந்த அது என்ன சொல்ற காஃபி மாதிரி தான், காய்ச்சி குடிச்சோம்னா உடம்பும் ரிலாக்ஸேஷன் ஆகும், சளிகளும் இல்லாமல் பார்த்துக்கிடலாம். அது வந்து டெய்லி குடிக்கணும்னு இல்லை, வீக்லி ட்வைஸ் குடிச்சா போதும். அது வேற ஒன்றும் இல்லை, சுக்குப்பால். அது எப்படி செய்யுங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுக்குப்பால் செய்யறதுக்கு நிறைய ஒன்று வேண்டாம். நான் வந்து இந்த உளுந்து இருக்குல்ல, இந்த உளுந்து வந்து ஒரு கைப்பிடி இப்படி எடுத்தேன். உளுந்து இதே அளவிலே பச்சரிசி, இந்த கைப்பிடி அளவிலே பச்சரிசி, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ நான் எடுத்து ஒரு மணிக்கூருக்கு முன்னாடி கோத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னா சுக்கு, சுக்கு மட்டும்தான் தேவை. அதேமாரி தேங்காய் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும், நம்ம திருவன தேங்காய் எடுக்கக்கூடாது. இதை சீவி போட்டு தான் மிக்சியில் போட்டு அடிக்கணும், அப்போந்தான் அந்த பாலுக்கு ஒரு டேஸ்ட் வரும். ரெண்டாவது அடுத்தால வந்து கருப்பட்டி வேணும். கருப்பட்டிங்கிறது என்ன இருக்குல்ல, இதான் ஒரிஜினல். இது உடங்குடியில் போய் வாங்க முடியாதுல்ல, அது என்ன செய்ய வாங்க, இருக்கிறத வச்சு நம்ம நல்லதாக செய்திடணும். இதுதான் கருப்பட்டி. சர்க்கரை போடக்கூடாது, சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. கருப்பட்டி இதுக்கு மெயினாக, இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாகும். காஃபி போல தான், டீ காஃபியே குடிக்காண்ட, இதை மட்டும் குடித்தா போதும் உடம்பு ரொம்ப, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள ஐயா நான் என்ன சொல்லுன்னா, மழை காலம்னு இல்லை, இது வந்து வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கெட்டது அவ்வளோமே வெளியிறங்கும். பொம்பளை பிள்ளைங்க பொம்பளைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டே டைமில் இதை வீக்லி அந்த டைம் நெருங்கும் போது நம்ம இதை ஒரு கப்பு டெய்லி குடித்தோம்னா நம்ம உடம்புல இந்த பாடி பெயின் எந்த பெயினுமே இல்லாமல் நார்மலாக இருக்கலாம். அந்த காலத்தில் இது வந்து கம்பல்சரி எல்லோரும் குடிப்பாங்க, இப்போ அது வரல. ஆனால் இப்போ இந்த மழை சீசனில் ஒவ்வொரு நோய்களாக மாறி மாறி ஒவ்வொரு காய்ச்சல்களும் வர்றதுனால இப்போ எல்லாமே அந்த கால ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒன்று தான் இந்த சுக்குப்பால். அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் சிம்பிளாக, கடையில் போய் 20 ரூபா ஒரு கப்பு வாங்கி குடிக்கிறதோட நம்ம வீட்டில் எப்படி செய்து, அது எப்படியோ வாங்கி குடி, அதுக்கு வெளியே இறங்கி போய் குடிக்கிறதோட நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அது என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை கோத்து வச்சுருக்கேன்ல, அண்ணன் வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு உளுந்து அரிசி வெந்தயம், உளுந்து எல்லாமே நான் ஒரு பிடி தான் எடுத்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வெந்தயம் குறைவு, தனுப்பு இல்ல, சுக்கு வந்து சூடு, வெந்தயம் தனுப்பு, அப்போ ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால அப்படி போட்டிருக்கு. இந்த தண்ணியில நான் போட்டிருக்கேன், தண்ணி இல்லாமலும் போடலாம், ஆனால் தண்ணியோடி நான் போட்டிருக்கேன். பச்சரிசி தான், புளுங்கரிசி தோசை போடோடைய அரிசி அது ஒன்றுமே எடுக்கக்கூடாது. அடுத்தால இந்த தேங்காய், தேங்காய் வந்து பல்லு பல்லாக போடணும். தேங்காய் ஒரு கா கப்பு ரொம்ப எடுக்காண்ட, நம்ம உள்ளங்கை அளவு எடுத்தால் போதும். ஆனால் திருவன தேங்காய் போடக்கூடாது, இந்த மாதிரி வெட்டி தான் போடணும். இதெல்லாம் பாட்டி கால வைத்தியங்களில் ஒன்று. போட்டுட்டு சுக்கு, இதுக்கு முக்கியமாக தேவை வந்து சுக்கு தான். அதனால் இந்த சுக்கை வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கறது ஒன்றும் இல்லை. நம்ம கருப்பட்டி போடுறதுனால அந்த சுக்குக்குள்ளே எரிப்பு தெரியாது. கருப்பட்டி தேங்காய், தேங்காய் வந்து அந்த இதோட தொண்டோட போடுறதுனால அதில் ஒரு இனிப்பு சுவை வரும். கருப்பட்டியில் ஒரு இனிப்பு சுவை எல்லாம் சேர்ந்து சுக்குக்கு, சுக்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். போட்டு நல்லா தட்டி போடுவோம், லேசாக தட்டி போட்டால் மிக்சியில் சீக்கிரம் அரைச்சிடலாம். போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும்.
டேஸ்டா இருக்கும். நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கேன். கொஞ்சம் நல்லா அரைக்கணும், ஏன்னா குறுகுறுந்தெல்லாம் வாயில தட்டுப்பட்டுனா பிள்ளைங்க குடிக்காது, அதனால கொஞ்சம் நல்லாவே அரைச்சிட்டா சூப்பரா இருக்கும். இனிமேல் என்ன செய்யணும்னா, நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த கற்பட்டி போட்டு விடணும். மெஷர்மெண்ட் கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா என்ன, ஒருத்தவங்க நல்ல இனிப்பாக குடிப்பாங்க, சிலவங்க சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன். இது வேணா கூடி போனால் ஒரு 150 தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பிடி அளவு தானே நான் எடுத்திருக்கேன். இது பியூர் கற்பட்டி நான் இடித்து வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும்னா, தண்ணி ஊற்றி முதல்ல கரைக்கணும். இப்படி கரைச்சாதான் அதில் உள்ள மண்டிகள் ஏதாவது இருக்கா, மண் காரியங்கள் இருக்கான்னு பார்க்க முடியும். அதனால் முதல்ல நல்ல கற்பட்டியை நான் தள்ளி வச்சதுனால அது சீக்கிரம் கரைஞ்சிட்டு, சில கற்பட்டி கரைய நேரம் ஆகும். அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுடுங்க. நல்லா கரைச்சிட்டோம்னா, கரைச்சிட்டு அரைச்சிடணும். ஆனால் சர்க்கரையிலையோ நாட்டு சர்க்கரையிலையோ செய்யாதீங்க, அது செய்யறது வேஸ்ட்டு. கற்பட்டியில் செய்யறது வந்து, கற்பட்டி வந்து உடம்புக்கும் நல்லது, அதுக்காக வேண்டி தான் கற்பட்டியில் செய்ய சொல்லியேன். இதை வந்து அரிப்போச்சு, அரிச்சிக்கிட்டு தூளாவெல்லாம் இருக்கும். கற்பட்டி சர்க்கரை எல்லாத்துலயுமே தூள் வரும். நான் நல்லா கழுவிட்டு, நீட்டாக கழுவியாச்சு. இனி இதில் தான் ஊற்றி, ஏன்னா அடி கனமான பாத்திரத்தில் காய்ச்சும் போது பிடிக்காது, அதனால தான் நான் இது என்ன செய்யணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஊற்றி நல்லா இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி தேவையா நான் ஊற்றிக்கிடலாம். ஏன்னா இது வந்து கட்டியாக பாயசம் மாதிரிலாம் குடிக்காண்டாம். கப்பில் நம்ம வந்து என்ன சொல்லனா, ரொம்ப தண்ணி இல்லாமல், இப்போ நம்ம காஃபி எல்லாம் எப்படி குடிப்போம், பாலில் டீ, ஆமாம் டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக குடிப்போம், காஃபி கொஞ்சம் கட்டியாக குடிப்போம், அதோட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அவ்வளோதான். அதுக்காண்டி ஸ்பூன் போட்டு குடிக்க மாதிரிலாம் ஒன்றும் குடிக்காண்டாம். உடனே செய்து உடனே குடிக்கணும், சுட சுட. ஏன்னு கேட்டால் நான் இன்னைக்கு செய்துட்டு மீதி இருக்கு நாளைக்கு அப்படியெல்லாம் குடிக்கணும். ஏன்னா இதில் உளுந்து எல்லாமே சேர்த்துருக்கோம், புளிச்சி அது வேற வேற பாய்சன் மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது இனிப்பு காணுமா எல்லாம் பார்த்துடுங்க. போதும். இதை என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டியே வைக்கணும். ஏலக்காய் ஒன்றுமே போட விடாது, சுக்கு மட்டும்தான். இதை செய்து கண்டிப்பாக செய்து பாருங்கள், நம்ம உடம்புக்கும் நல்லது, இந்த கிளைமேட்டுக்கு பெஸ்ட்டு மெடிசின் கூட. ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசின் வாங்கி சளிக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இதை நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கொதி வர்றது வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு அடுத்தால நம்ம சிம்மில் வச்சா போதும். வத்தனும் இதுலேருந்து அரை பங்கு வத்தனும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா கொஞ்சம் வேக வச்சா போதும். பச்சரிசி சீக்கிரம் வெந்துடும், உளுந்தும் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப வேக வைக்கணும்லாம் கிடையாது. இந்த அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லு போகணும், உளுந்துக்குள்ள ஸ்மெல்லு இந்த மாதிரி. இது வந்து சுக்கு பால் நம்ம சொல்லுவோம். இது வந்து எங்கள் ஊரில் அந்த ஆடி மாதம் வந்து மாம்பழ சீசன் வரும், அந்த டைமில் சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதே மாதிரி காய்ச்சி இதில் மாம்பழ துண்டை போட்டுருவாங்க, அது நாங்கல்ய காடின்னு சொல்லுவாங்க. மாங்கல்ய காடி, மாம்பழ காடி, மாங்கல்ய காடி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பங்குனி மார்ச் மாதம் வரும், ஒரு பங்குனி மாதம் அந்த ஏதோ 1st தேதி கூடும், அந்த டைம் ஒரு காடி காய்ச்சுவாங்க.
வரலட்சுமி நோம்புக்கு ஒரு காட்சி காடி காய்ச்சவங்க எல்லாமே இதே மெத்தடு தான். ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்களை கூட்டி சேர்ப்பாங்க. இது நம்ம வந்து இன்னைக்கு இந்த கூலிங்னால ஃபீவர் வராமல் இருக்க, சளி தொல்லை, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, சடங்கான பிள்ளைங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும்போது அந்த உடம்புலலாம் தேவையில்லாததெல்லாம் வெளியாகி லூஸ் மோஷன் எல்லாமே அப்படி போகும். அதுக்காண்டி இது குடிச்சோன்னா லூஸ் மோஷன் ஆகும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம உடம்புல வேஸ்டேஜ் இருந்தால் உடனே இது அது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதாவது இந்த சுக்கு மட்டும் நமக்கு தெரியணும் இப்படி போட்டிருக்கிறது. இஞ்சியாக இருந்துனா நம்ம வடிகட்டி குடிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கு அடியில் ஒரு மாவு சத்து வந்து அந்த மாவு உடம்புக்கு போகக்கூடாது. இதுக்கு சுக்குக்கு அந்த கிடையாது, சுக்குக்கு மாவு தான் அதில் உள்ள சத்தை நம்ம. அதனால் இஞ்சி என்னைக்குமே சுக்கை அரைச்சி இதெல்லாம் கொடுக்க இந்த கொடுக்கும்போது வடிகட்டி கொடுக்காதீங்க. இஞ்சிக்கு கண்டிப்பாக வடிகட்டுங்க. ஆனால் இப்போ யாரும் இஞ்சி யாருமே குடிக்கதே கிடையாது, கண்டிப்பாக குடிக்கணும், ஒத்துருமே குடிக்கிறாங்க. இப்போ இஞ்சியெல்லாம் குடித்தா இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு குடித்தா நாளைக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ யாருமே இஞ்சி குடிக்கதே கிடையாது. அந்த காலத்தில் இஞ்சி அரைச்சி வெள்ளை துணியில் வடிகட்டி ஒரு கப்பு குடிக்கும்போது காயில் கையில் கொஞ்சம் சீனி தருவாங்க, சீனி நக்கிக்கிறது. இப்போ யாருமே இப்போ நல்லா தான் இருக்கு, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எல்லாமே இப்போ உள்ள டாக்டர்ஸ் வந்து நம்மளை பயம் காட்டுது, இது குடிக்காதீங்க அது குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன பாருங்க முடிஞ்சு இவ்வளோதான். ஏன்னா இனி இது இன்னும் கட்டி ஆயிரும், அதனால தான் நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு கட்டியோ ஒன்றுமே வரல, கை விடாமல் கிண்ணது மேலே பட்டுவிடாதுல்லப்பா. இப்படி தான் இருக்கணும், வெடு வெடுன்னு இருந்தால் நமக்கு குடிக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் குடிக்கணும், கண்டிப்பா நீங்க ட்ரை ஒண்ணு இல்ல ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெஸ்ட் மெடிசினே சொல்லலாம். ஒரு கடை இப்ப சளி பிடிச்ச உடனே உடனே மெடிக்கல் ஸ்டோர்ல போற டேப்லெட்டை வாங்கி அது அந்த டைம் ரிலாக்ஸேஷன், இது அப்படி இன்னைக்கு நைட்டு இதை குடிச்சீங்கன்னா நான் எவ்வளவு தெரியும். ஆமா, அதே மாதிரி இதை வச்சு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் தூக்கி வச்சு நாளை சூடாக்கியும் குடிக்க கூடாது. இது ஒன் டைம், அந்த டைம் செய்து அந்த டைமே நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேவைக்கு இப்போ ஒரு ஆளுக்கு வேணுனாலும் ஒரு கப்புக்குன்னா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்தால் போதும், நான் ஒரு கைப்பிடி எடுத்ததை நீங்கள் ஒரு கண்டி எடுத்தால் போதும். கற்பட்டி இதுக்கு மஸ்ட்டு, கண்டிப்பாக கற்பட்டி இல்லாமல் செய்யாதீங்க. நாட்டு சர்க்கரையிலையோ தனி சீனியிலையோ எதுலேயுமே ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை. ஆனால் இதே மாதிரி செய்த சொல்யூஷன் உண்டு. மாம்பழ சீசன் வந்தனா இதில் ரெண்டு மாம்பழத்தை நல்லா கொதிக்கொடிய நேரம் மாம்பழ துண்டை வெட்டி போட்டு குடிச்சிங்கன்னா அது மாம்பழ காடிம்பம். ஆடி மாதம் அது வந்து ரொம்ப இது, அது நான் வரக்கூடிய இதில் காணிக்கேன். சரியா, இப்போ இதுதான் சுக்குப்பால். எந்த கடை போனாலும் சுக்குப்பால். இதே நம்ம வந்து கருப்பட்டி காப்பியில் போடலாம். என்ன பாருங்க, நான் சொன்ன மாதிரியே வந்துருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கணும். இனி இது கட்டியாகாது, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடலாம், இனி கட்டியாகாது. அந்த சுக்கு உளுந்து எல்லாம் வெந்து பச்சை ஸ்மெல் போயிட்டுனாலே நமக்கு வந்து காடி ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். சுக்குப்பால் பிள்ளைகளுக்கு பாய்சோனே சொல்லி கொடுக்கலாம். இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். அதனால கண்டினியூ பண்ணுங்க, முதல்ல செய்து பாருங்க, செய்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் தான் நான் போட்டு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தெரியும். அவ்வளவுதான் அதனால ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.